ஹே காய்ஸ், வெல்கம் பேக். மார்க்கெட்டை காலி பண்ணுற மாதிரி வந்து ஷாமி சைட்லேருந்து ரெட்மி நோட் 10 சீரீஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த நோட் 10 சீரீஸில் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனு பார்த்தோன்னா இந்த நோட் 10 தான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த ரெட்மி நோட் 10னோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அண்ட் எப்போவுமே சொல்கிறது தான், நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெட்மி நோட் 10 வந்து ரெண்டு வேரியண்ட்டோட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க, 4GB + 64, இன்னொன்று வந்து 6+128. 4GB வேரியண்ட் வந்து இன்னும் நம்ம கண்ணிலேயே காட்டில், 6GB மட்டும்தான் வந்து சேலில் ரெண்டு வாட்டி வந்திருக்கு. ஸோ நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வேல் தமிழ்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு, அவரோட பர்சனல் யூஸ்க்காக இந்த ரெட்மி நோட் 10 வாங்கியிருந்தாரு. அவர்கிட்ட வந்து நம்ம சேனலை கவர் பண்ணுறதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அவரோட சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்பீட் டெஸ்ட்டு, கம்பாரிசன் இந்த மாதிரி அதிகமான வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன். அண்ட் இது ரெட்மி நோட் 10னோட ரீட்டைல் யூனிட் அமேசானில் புக் பண்ணது. ஃப்ரெண்டில் பார்த்தோன்னா எப்பவும் போல் அடிச்சு வைக்கிறது தான், இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட். எல்லாருமே நம்பர் 1 ஆகிட்டா நம்பர் 2 ப்ளஸ் யார் வாங்குறதுன்னு தெரில. ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா ஃபுல் HD ப்ளஸ் அமோலெட் டாட் டிஸ்பிளே இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 48MP குவாட் கேமரா, சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளேயோட தான் வருது. அண்ட் அப்படியே பேக் சைட் நம்ம வந்தோம்னா ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து அமோலெட் டிஸ்பிளே, கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கிறதா போட்டிருக்காங்க. பட் இதில் வந்து கொரில்லா கிளாஸ் 3 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 48MP AI குவாட் கேமரான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. IMX582 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 33W சார்ஜிங்கு. ஸ்னாப்ட்ராகன்லேருந்து லேட்டஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ண 678 ப்ராசர் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 675க்கு ஒரு சக்ஸஸர் வெர்ஷன். சக்ஸஸர்னால் பெரிய அளவுக்கு சக்ஸஸர்லாம் கிடையாது, லைட்டாக கிளாக் ஸ்பீட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 11nm பேஸ்டு சிப்செட். 13MP AI செல்ஃபி கேமரா இருக்குது. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. IR ரிமோட் கண்ட்ரோல் எப்பவும் இருக்கிறது தான். EAS சப்போர்ட் இருக்குது இதில். இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் நோட் 8, நோட் 9 எல்லாம் EAS நம்ம பார்க்கல. 180Hz கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஆடியோலாம் எப்படி இருக்குது நம்ம பொறுமையாக பார்ப்போம். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. Z ஆக்சிஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டார். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ரோ சீரீஸில் பார்த்து இந்த வாட்டி வந்து இந்த வெண்ணிலா வெர்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து 6GB + 128GB மாடல். இது வந்து ஒரு பிளாக் கலர் வேரியன்ட். ஃபோனோட பாட்டமில் வந்தோன்னா MRP வந்து 18,000 போட்டிருக்காங்க. பட் அமேசானில் இது 14,000 செல் பண்ணிகிட்ருக்காங்க. சார் வேல்யூ நம்ம பார்த்தோன்னா பாடி சார் வேல்யூ வந்து 0.585 W/kg, ஹெட் சார் வேல்யூ வந்து 0.863 W/kg, டிஸ்டன்ஸ் வந்து 15mm வந்து இவங்க மெஷர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரொம்ப லேட் பண்ணாமல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணவுடனே உள்ளே வந்து நம்மளுக்கு ஃபோன் இருக்குது. பட் இந்த வாட்டி வந்து பிளாக் கலர். ஃபோனை வந்து ஓரமாக வச்சுட்டு உள்ளே இந்த டப்பா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்டி கொஞ்சம் டப்பா திக்காக இருக்குது, திறந்துட்டு சிசே. ஸோ எப்பவும் போல் நம்மளுக்கு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எப்போது நம்ம படிக்காத யூசர் மேனுவலாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எப்பவும் போல் கொடுக்குற அந்த டிரான்ஸ்பரன்ட் சிலிக்கான் கேஸ் தான், ஒரு டீசெண்டான குவாலிட்டியோடு இருக்குது. அண்ட் உள்ளே வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரோட அவுட்புட் நம்ம பார்த்தோன்னா 11V 3A கொடுத்துருக்காங்க. ஒரு 33W சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த சார்ஜர் தான் நல்ல விஷயமாக தான் இருக்குது. அண்ட் கேபிள் வந்து எப்பவும் போல் ஷாமியோட கேபிள் தான். கேபிள் குவாலிட்டியுமே வந்து இந்த வாட்டி நல்லா இருக்குது. கேபிளோட லென்த்து பார்க்கும்போது 1 மீட்டருக்கான லென்த்தாக இருக்குது. அண்ட் டைப் சிக்கான கேபிள் தான் உள்ளே வந்து அந்த ரெட் கலர் அந்த ஆக்சென்ட்டோட கொடுத்துருக்காங்க. கேபிளும் வந்து நல்லாயிருக்கு இந்த வாட்டி. அண்ட் இப்போ வந்து ஃபைனலாக நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோன் இந்த கவர்லேருந்து ஃபஸ்ட்டு வெளில எடுக்கலாம். ஸோ பிளாக் கலர் வேரியண்ட்டு, பிளாக் கலர் பார்க்கறதுக்கு செம்ம ஷைனிங்காக இருக்குது. இந்த ஸ்டிக்கர் வந்து ஃபஸ்ட்டு பிச்சு டப்பாவில் ஒட்டி வைக்கலாம். ஸோ சேஃபாக நீங்களே வந்து இந்த ஸ்டிக்கரை டப்பாவில் ஒட்டி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சிச்சு. செகண்ட் நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோன் வந்து அப்படியே நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செம்மையாக அட்ராக்ட் பண்ணுது, பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து ஒரு ஷேடோ பிளாக்கு, பட் செம்ம க்ளாஸியாக இருக்குது. பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு க்ளாஸி லுக்கில் இருக்குது. கேமராவோட பம்ப் வந்து இந்த வாட்டி இருக்குது, லைட்டாக இருக்குது. பட் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை கேமரா பம்ப்பு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பீக்கர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து IR பிளாஸ்டர், அது பக்கத்தில் மெயின் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடு நம்ம வந்துன்னா வால்யூம் பட்டன், அப் அண்ட் டவுன் பட்டன். பட்டன் பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க, பட் ஒரு நல்ல டாக்டைல் ஃபீல் இருக்குது. அது கீழே பாட்டமில் வந்துன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை வந்து எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம பாட்டமில் வந்துன்னா ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. அது பக்கத்தில் வந்து சார்ஜிங் போட்டு டைப் சிக்கான போட்டு அண்ட் மெயின் மைக்ரோஃபோன் இருக்குது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்க்குறது வந்து கொஞ்சம் அது ஒரு பெரிய ஃபீச்சர் ஆகிடுச்சு இப்போல்லாம். அண்ட் இந்த சிம் ட்ரை ஓப்பன் பண்ணி எல்லாம் எடுக்கலாம். ட்ரிபிள் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2 சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஒரு ரப்பரும் இருக்குது. ஸோ தனி எதுவுமே வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ரப்பர் ஹெல்ப் பண்ணும். இந்த கேமரா அலைன்மெண்ட் எப்படி இருக்குது, உங்கள் ஒப்பீனியன் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபோனில் வந்து ப்ரீலோடட் ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எப்பவும் போல தான். ஸோ நம்மளுக்கு பார்த்தோன்னா ஜிலி ஆப் இருக்குது, பை டிஃபால்ட்டாக அவங்களோட தீம்ஸு.
எம்எக்ஸோட டக்கா டக்கு நெட்ஃப்ளிக்ஸு இதெல்லாமே வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்திருக்கு. எம்ஐ கிரெடிட்டு, எம்ஐ பே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு பாருங்கள். தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதில் முக்கியமான கல்பரிட் யாருன்னா இந்த கெட் ஆப்ஸ் தான். ஆப் இன்ஃபோ போயிட்டு நோட்டிஃபிகேஷன் மட்டும் இதை பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். அண்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறமா நம்ம வந்து அபவுட் ஃபோனுக்குள்ளே போகலாம். அபவுட் ஃபோனுக்குள்ளே போனால் மியூஐ வெர்ஷன் பார்த்தோன்னா 12.0.1 ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 11 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டோடு வந்திருக்கு, நல்ல விஷயந்தான். செக்யூரிட்டி அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து ஜான்வரி மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. இப்போதைக்கு ஆக்குப்பை ஆன ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா 34 GB இருக்குது. பட் நம்ம வந்து கால் ஆஃப் டியூட்டி, ஆல்டோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமலாக வந்து சில ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்போட ஸ்டோரேஜ் கூட அதில் ஆட் ஆகிருக்கு. இப்போ கேமரா செட்டப் வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். ஒரு சாம்பிள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஷட்டர் ஸ்பீட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டக்கு டக்குன்னு எடுக்குது. ஷட்டர் டிலே வந்து பெரிய அளவுக்கு எதுவும் இல்லை. பஸ்ட்டு ஷாட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கூட ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கரோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெட்மி நோட் 10 சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பீக்கர் வந்து ஒரு நல்ல லவுட் அண்ட் அடிக்குவேட்டாகவே இருக்குது. இந்த பட்ஜெட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து ஸ்பீக்கரோட அவுட்புட் நல்லாவே இருக்குது. அண்ட் ஃபோனில் நம்மளுக்கு ப்ரீ அப்ளைடாக வந்து ஸ்க்ராட்ச் கார்டை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் பிங்க்கு வந்து இந்த ஸ்க்ராட்ச் கார்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பொறுமையாக டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா DRM இன்ஃபர்மேஷனில் நம்ம போய் செக் பண்ணோன்னா L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து HD கண்டென்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வெயிட் நம்ம பார்த்தோன்னா 180 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. அண்ட் இவங்க வந்து பாக்ஸோட ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் கொடுத்த கேஸோட போட்டு நம்ம வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம். கேஸ் யூஸ் பண்ணால் 199 கிராம்ஸ் போகுது வெயிட்டு. பட் கேஸ் யூஸ் பண்ணாலுமே வந்து வெயிட் ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ ஃபோன் வந்து செம ஒரு லைட் வெயிட்டாக தான் இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டியிலுமே வந்து நம்மளுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. வெயிட்டு கம்மி பண்ணாலுமே வந்து பில்டு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கே வந்து சுத்தமாக வெயிட் கிடையாது. ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும். பட் இருந்தாலும் இதில் வந்து ஒரு மினி பவர் பேங்க், அந்த 5000 mAh பேட்டரி வந்து பண்டில் பண்ணி கொடுத்துருக்கிறது பெரிய விஷயமாக தான் இருக்குது. பாக்ஸில் கொடுத்த கேஸ் வந்து பக்காவாக ஃபிட் ஆகுது. ஸோ டைம் பீங்க்கு வந்து இந்த கேஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பொறுமையாக நல்ல குவாலிட்டியான கேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒயிட் வேரியன்ட் நம்ம சேனலில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதையும் வந்து ஒரு 3 யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ 12,000 ப்ரைஸ் ப்ராக்கெட் நம்ம கன்சிடர் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஒரு வர்த்தான ஸ்மார்ட் ஃபோன். பட் நிறைய பேருக்கு வந்து இது வாங்கலாமா இல்லை போக்கோ M2 Pro வாங்கலாமா டவுட் இருக்கும். போக்கோ M2 Pro முக்காவாசி டைம் ஆஃபரில் 12,000 ரூபாய், 13,000 ரூபாய்க்கு தான் செல் பண்ணிருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மீவை ஃபோன்ஸ் வாங்குறதா இருந்தீங்கன்னா மினிமம் 6 GB ரேம் வேரியன்ட் சூஸ் பண்ணுங்கள். மீவை கொஞ்சம் ஹெவியான ஸ்கின், 4 GB ரேம் வந்து அந்தளவுக்கு தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு லாங் ரன் யூஸ் பண்ணுறவங்க வந்து 6 or 8 GB ரேம் நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் வந்து தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் ஹெவி யூஸராக இருக்கீங்க, கேமிங் உங்களுக்கு கொஞ்சம் ஹையஸ்ட்டு ப்ரியாரிட்டினா தாராளமாக வந்து இப்போவும் M2 Pro நம்ம சூஸ் பண்ணலாம். M2 Pro ஒரு சாலிடான ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் ஆல்ரவுண்டராக மல்டிமீடியா ஓரியன்டாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அமலோட் டிஸ்பிளே இருக்குது, நல்ல குவாலிட்டியான கேமரா இருக்குது. கேமரா சாம்பிள் எல்லாமே ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். பட் கேமரா ரிவ்யூ தான் நான் இன்னும் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபீலாக தான் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன். இதோட ரிவ்யூ வந்து கூடி சீக்கிரமே நம்ம சேனலில் வரும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்னு பார்க்கும்போது இதில் வந்து UFS 2.2 ஸ்டோரேஜோட வருது. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஷாமி சைட்லேருந்து 64 GB UFS 2.1 128 GB UFS 2.2 மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இதில் வந்து பேஸ் வேரியன்ட் 64 and 128 ரெண்டுத்துக்குமே வந்து UFS 2.2 சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா சாம்பிள்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இதை பற்றி வேறு என்னெல்லாம் கவரேஜ் நம்ம சேனலில் பண்ணலாம் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை.